ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருண்டை குழம்பு தான். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். குழம்புக்கும் உருண்டைக்கும் தேவையான பொருள் பார்த்துடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம். தாளிக்கிறதுக்கும் உருண்டைக்கும் கருவேப்பிலை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். உருண்டைக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உருண்டைக்கு ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் உருண்டைக்கு. குழம்புக்கு வந்து இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன். 5 வெங்காயத்தை எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் திருவி அரைச்சி வச்சுருக்கேன். புளியை கரைச்சி அதில் குழம்புத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு ஊற வச்சுருந்ததை அரைச்சி வச்சுருக்க பெருஞ்சீரகம் போட்டு. இப்போ வாங்க, இந்த வாங்க இப்போ இதில் என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்த்துடலாம். இந்த தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் இதில் போட்டுடலாம். உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, இந்த தேங்காய் பூ, இது தேங்காய் பூ கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை. இது தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த உருண்டைக்கு தேவையான அளவு வெங்காயம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம இந்த உருண்டை பிடிக்கிற டயத்துக்குள்ளாரையே குழம்பையும் தாளித்து விட்டுட்டோம்னா அது கொதிக்கும். வாங்க குழம்பு தாளிக்கிறத பார்த்துக்கலாம். சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டு 2 பட்டை, சோம்பு, கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியும். வெங்காயத்தை போட்டு அரைக்கலாம். இது குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க, ஏன்னா உருண்டை போட்டு வேகணும். திக்காக இருந்துச்சுன்னா அப்புறம் உருண்டை கரைஞ்சி போயிடும். வெங்காயம் வதங்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுவோம். இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருக்கும் போது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கடி நம்ம உருண்டை பிடிச்சிருந்தோம். கையால் தான் மிக்ஸ் பண்ணணும், ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணோம்னா சரியாக வராது. கையால் மிக்ஸ் பண்ணி தான் உருண்டை பிடிக்கணும். எல்லாம் ஒத்தாப்பில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சிட்டோம். இதை இந்த இதை எடுத்து அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிப்போம். உருண்டை உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் இந்த சைஸில் பிடிக்கிறேன் நல்லா. இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி பார்ப்போம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். குழம்பு கொதிச்சுட்டு வாங்க குழம்புல போடலாம். குழம்பு நல்லா இதே மாதிரி கொதிக்கணும். ஒன்று ஒன்றும் உன்னோட ஒன்று ஒட்டாமல் எட்டக்க எட்டக்க போடுங்க. இது நான் தேங்காய் கடைசியாக தான் ஊற்றுவேன், ஏன்னா தேங்காய் முன்னாடியே போட்டுட்டோம்னா உருண்டை போட்டு வேகும்போது உருண்டை கரைஞ்சி போயிடும். இதேமாதிரி செய்யும்போது உருண்டையும் உடையாது, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இப்போக்கி கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க, ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சு கொதிக்க விடுங்க. ஏன்னா உருண்டை சத்தை வெந்தால் தான் நம்ம கரண்டி போட்டு கிண்ணாலும் உடையாமல் இருக்கும். இப்போ மூடிடுவோம். சத்தை கொதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உருண்டை எல்லாமே மேலே வந்துடுச்சு. அப்புறம் இங்கே தனித்தனியாக வரணும் மேலே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் கலந்துடுவோம். இப்போ நம்ம தேங்காய் போட்டுட்டோம். இப்போ நம்ம கிண்டி விட்டு அந்த உருண்டையெல்லாம் உடையாமல் இருக்க பாருங்கள். நல்லா நான் 2 கொதி வரணும், மூடி வச்சுருவோம். கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். குழம்பு கொதிக்குது பார்த்துடலாம். இப்போ குழம்பு நல்லா எல்லாம் உருண்டை எல்லாமே வெந்து வந்துட்டு இப்போ பாருங்கள், ஒவ்வொரு உருண்டை தனித்தனியாக நிற்கிது. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இதெல்லாரையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.